ஹாய் ஆல், திஸ் இஸ் சம்யுக்தா சங்கர். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ப்ரூச் டிசைன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரூச் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்கெட்ச் அவுட் மாதிரி பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் டிசைன் பண்ண சொல்ல. நான் வந்து இப்போ வந்து ஒரு சிம்பிள் ஃப்ளவர் தான் பண்ண போகிறேன். இந்த ரெண்டு மாடலில் தான் பண்ண போகிறேன். அதனால் ஒரு ரெண்டு டிசைன் வரைஞ்சிக்கிறேன். இப்போ என்ன பேட்டர்னில் பண்ண போகிறேன், அதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறேன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு லேஅவுட் மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சாரீ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிங்க் கலர், சாரீ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர், ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர். ஸோ நான் வந்து க்ரீன் கலரில் ரெடி பண்ணணும் நான் ப்ரூச்சை. இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு லேஅவுட் மாதிரி போட்டுக்கிறேன் என்னென்னலாம் பண்ண போகிறேன்ட்டு. இது மொத்தம் வந்து 5 பெட்டல்ஸு. இப்போ நான் பெட்டல்ஸை வந்து தனித்தனியாக ரெடி பண்ணி 3D ஆர்ட் மாதிரி பண்ண போகிறேன். அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு எது ஒன்று வந்து ப்ளெயினாக த்ரெட்டு கொடுக்க போகிறேன், ஒன்று கோல்டு. அது மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கெட்ச் அவுட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அது ஸ்கெட்ச் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் ஒர்க் பண்ண சொல்ல. இப்போ வாங்க நம்ம இதை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரேம் வந்து ஒரு நார்மல் கிளாத்தில் போட்டுக்கிறேன். ஏன்னா இதை நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து நார்மல் லைனிங் கிளாத் ஆறு ஏதாச்சும் காட்டன் கிளாத் எதுலாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து பெட்டல்ஸை நான் ட்ரா பண்ணிக்கிறேன் தனித்தனியாக. அந்த 5 பெட்டல்ஸும் வந்து நான் வந்து ஒரே ஷேப்பாக இல்லாமல் கொஞ்சம் பிக்காக கொஞ்சம் சின்னதாக நான் வந்து பண்ணிக்கிறேன். இது பண்ண அப்புறமா வந்து நான் சுகர் பீட்ஸ் வச்சு அவுட்லைன் மாதிரி போட்டுக்கிறேன். சுகர் பீட்ஸில் இது எல்லா பெட்டல்ஸுக்குமே வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கிறேன். இது போட்டுட்டு முடி போட்டுக்கணும். இப்போ சுகர் பீட்ஸ் போட்டாச்சு. இதை போட்ட அப்புறமா நான் வந்து ஒரு பெட்டலுக்கு வந்து வெறும் ப்ளெயினாக வந்து ஃபில் பண்ண போகிறேன். இது ஃபில் சாரீ கலர் வந்து எனக்கு க்ரீன், லைட் க்ரீன். ஸோ வந்து நான் வந்து நார்மல் நீடலில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் எவ்வளோ டைட்டாக போடுறீங்களோ அந்தளவுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நமக்கு அவுட்புட் வந்து. ஏன்னா நமக்கு ரிமூவ் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ டைட்டாக போடுறீங்களோ நமக்கு அவுட்புட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை வந்து நான் தனியாக ஸ்பிட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ அந்த பெட்டல் மாதிரி இன்னொரு பெட்டலும் போட்டு அந்த பெட்டலில் வந்து பீட்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஒரு பெட்டல் ப்ளெயினாகவும் ஒரு பெட்டல் பீட்ஸும், இன்னொரு பெட்டல் வந்து வெறும் ஸ்டோன்ஸ் மட்டும் கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பெட்டல் ப்ளெயினாக போட்டிருக்கேன், இன்னொரு பெட்டல் வந்து ப்ளெயின்லேயே கொஞ்சம் அங்கங்கே பீட்ஸ் கலந்துருக்கேன். இது தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கிளிப் ஸ்டோன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி ஒயிட் கலர், கோல்ட் கலர், சின்ன சின்ன கோல்ட் கலர் எல்லாத்தையும் வந்து ப்ளேஸ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கணும். இது கம்மு நல்லா போட்டுக்கினீங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். இது பார்த்திங்களா, இது மாதிரி நான் வந்து தனித்தனியாக போட்டு மூணு வெறும் பெட்டலும், ஒரு வந்து பீட்ஸ் வச்ச பெட்டலும், இன்னொன்று வந்து வெறும் ஸ்டோன் ஒட்டின பெட்டலும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், மூணு நார்மல் பெட்டல், ஒன்று பீட்ஸ் விட்டு பெட்டலு, இன்னொன்று வந்து வெறும் கிளிப் ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் முடித்த அப்புறமா நல்லா கட் பண்ணி ஊதுவத்தியில் வந்து நம்ம சைடில் சூடு கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம இதை சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சோன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ இதை நான் வைக்கிறேன். இப்போ இது வந்து எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த பெட்டல்ஸ் வந்து நான் ஒன்றோட மேலே ஒன்றா வைக்கிறேன். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு 3D லுக்கு கொடுக்கும். தனித்தனியாக வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆன மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஒன்று மேலே ஒன்று பெட்டல்ஸ் வச்சுக்கிறோம். இப்போ வந்து சென்டரில் கேப் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் வச்சுக்கலாம். நான் வந்து இதில் ரவுண்ட் பீட்ஸ் பெரிய சைஸ் வந்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன், மூணு வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு ஹேங்கிங் மாதிரி நான் தொங்க விடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா. உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணுற பிடிச்சிருக்கோ சிங்கிளாக நீங்கள் அதை எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஹேங்கிங் மாதிரி பண்ணிட்டேன். இப்போ வந்து செகண்ட் ஹேங்கிங்க்கு வந்து நான் வெறும் ரன்னிங் ஸ்டோன் வந்து தொங்க விட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.